வணக்கம். இது நமது ராஜா ராஜாதான் இசைஞானி இளையராஜாக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. நான் உங்கள் புதுக்கோட்டை சரவணன். தினமும் உங்களோடு நானும் இணைந்திருக்கிறேன், நீங்களும் இணைந்திருங்கள். என்ன அப்படி இதில் ஒரு ஸ்பெஷல் ஷோ? ஏன்னா இசையை கொண்டாடணும், இசையை ரசிக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நைட்டு தூங்க போதாச்சும் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நிகழ்ச்சி, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அதை கேளுங்க. ராஜா சாரை பற்றி ஏதாவது ரொம்ப அபூர்வமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சால் என்னட்ட சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவ்வளோதான், அந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுக்கு தான் நிகழ்ச்சி. வீட்டுக்காரமாக தொந்தரவு, கடங்காரன் தொந்தரவு, இது மாதிரி பல்வேறு தொந்தரவு மனுஷனுக்கு இருக்குது. ஏன்னா பிரச்சனை இல்லாதவன் கிடையாது, எல்லாரும் பிரச்சனை இருக்குங்கிறான். 5000 கோடி வச்சுருக்கணும் பிரச்சனைங்கிறான், 100 நாள் வேலைக்கு போகிறவனும் பிரச்சனைங்கிறான். அப்போ பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளாம் வெளில வரணும் அப்படிங்கிறது தான் இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. அதை பார்த்து சந்தோஷப்படணும். சில பேர் பாட்டு போட்டால் சந்தோஷப்பட மாட்டாங்க, ஜோக் சொன்னோம்னா சந்தோஷப்பட மாட்டாங்க. நம்மள்ட்ட திரும்ப கேட்பான், ஜோக்காது, ஓ ஜோக்குன்னு எழுதி வைங்கப்பா அப்படின்னு. ஏன்னா இது மாதிரி ஆள்லாம் நிறையா இருக்கான். இவங்கள மாதிரி மனநிலையெல்லாம் மாற்றணும், நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். இன்றைக்கி நம்ம ராஜாராஜா நிகழ்ச்சியில் நிறைய காலர்ஸ், அதாவது நேற்றே நம்ம வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க கேட்குற பாடல்களை கொடுக்க முடியல. ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாரு, சார் ஒரு 2-3 மணி நேரம் போங்க சார் அப்படின்னா. 2-3 மணி நேரம் போகிறதுக்கு என்ன, தமிழ் சினிமாவை சார் 3 மணி நேரம் போகிறதுக்கு போக முடியாது. நான் வீட்டுக்கு போகணும்ல. நிகழ்ச்சியினுடைய முதல் காலர் லைன் அணிஞ்சிருக்காரு. ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், ராஜா ராஜா தான், நான் உங்கள் புதுக்கோட்டை சரவணன். வணக்கம் சார், சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா? இளையராஜா சாரோட பாட்டு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்க. வைதேகி காத்திருந்தால இருந்து ஒரு பாட்டு போட்டுருவோம். ஏன் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் நோகுதடி. அப்படியே பாருங்க, அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கும். அதாங்க ராஜா சார். ஏன்னா இப்போ காத்திருந்து காத்திருந்து காலங்கள்லாம் இப்போ போகலை, ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அப்படியே இசையோடு இணைஞ்சிருக்கோம். நம்ம இணையறதுக்குள்ள இந்த அடுத்த காலர் இணைஞ்சிட்டாரு. ஹலோ வணக்கம், ராஜா ராஜா தான், நான் உங்கள் சரவணன். எங்கேருந்து பேசுறீங்க சார், உங்க பேர் என்ன? என்ன பாடல் உங்களுக்கு வேணும்? என்ன பாட்டு? சின்னமணி பொண்ணுமணியா? என்ன படத்துல இருந்து தம்பி? என்ன யாரையா பக்கத்தில் கேட்டுச்சு, இதுலையுமா காப்பி அடிக்கிறது, நம்மளா சொல்றது இல்லையா? என்னமோ சொல்றேன், உங்களுக்கு பிடிச்ச பாத்தியலா? நான் என்ன கே, நீங்கள் என்ன பாட்டு கேட்டாலும் அதை போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஒரு ரெண்டு லைன் நீங்கள் இப்போ என்ன பாட்டு போட சொன்னாலும் போகிறோம், ஆனால் நீங்கள் அதில் ஒரு 2 லைன் பாடி காமிக்கணும். அதான் உங்களுக்கு உங்களுக்கு ஏன்னா யார் நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அருமையான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியின் முடிவில் அந்த பரிசு நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்னென்னு, ஓகேங்களா? நேத்து ஒரு கிஷோர்னு ஒரு பையன் பண்ணாரு, அவருக்கு அருமையான பரிசு ஒன்று கொடுத்தாரு. என்னன்னு சொல்ல உங்களுக்கு தம்பி சொல்ல? நேத்து நீங்க பாக்கல, அவருக்கு என்ன தெரியுமா பிரைஸ் கொடுத்தேன் நானு? அவர் பேசி முடிச்சுட்டு அவருக்காக 3 தடவை இப்படி கை தட்டினேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அது மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு ஒரு 5 தடவை தட்டலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓகேவா? பரவாயில்லையா? வேணாமா? பரவாயில்ல, பரவாயில்ல. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே, சித்திரமும் உத்திரமும் சேர்ந்து வந்த சித்திரையே, சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. அப்படியே பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எங்கள் ஆப்ரேட்டர் அப்படியே ரொம்ப எல்லாருமே இந்த ஷோவோட புதிய முயற்சியாக தான் இந்த பாருங்கள். நான் பேசவே முடியலை. ஹலோ வணக்கம், காலர் இணைந்திருக்கிறார். எங்கேருந்து பேசுகிறீங்க சார், நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் சரவணன், இது ராஜா ராஜா தான். என் பேர் ராஜசேகர், திருப்பி சங்கச்சேலையிலேருந்து பேசுகிறேன் சார். வெரி குட் சார், வெரி குட் சார். ஏன் உங்களுக்கு ராஜாசோர பாடல்கள் பிடிக்கும்? நான் எல்லார்ட்டையும் இதே கேள்வி தான் கேட்குறேன், யாருமே சொல்ல மாட்டாங்க சார், நீங்களா சொல்லிடுங்க சார் ப்ளீஸ் சார். ஓகேங்களா? என்ன ரீசன், ஏதாவது நீங்கள் காலேஜில் படிக்கும்போது அல்ல ஸ்கூலில் படிக்கும்போது நான் அப்படி திரும்பி பார்த்தேன் சார், சைக்கிளில் போய் பெல் அடித்தேன் அப்படி திரும்பும்போது ஒரு பாட்டுனா, அது மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான தகவல் இருக்கா சார்? ஏன் பக்கத்தில் ஒய்ஃப் இருக்காங்க சார்? ரொம்ப பிடிக்கும். இல்லை சார், பக்கத்தில் ஒய்ஃப் இருக்காங்களா? இல்லை இல்லை, அப்படி எதுவும் இல்லை சார்.
அப்ப தைரியம் நேத்து ஒரு காலர் அப்படிதான் பேசினாரு, பயந்துட்டாரு. என்ன சார் இல்லை, எங்க வீட்டுக்காரமா பக்கத்துல இருக்காங்க சார் அப்படின்னாரு. அந்த மாதிரி பயம்னா உங்களுக்கு இல்லை சார், அதான் நீங்க தைரியமா இருக்கீங்க. இளமை காலங்கள்ல இருந்து பாட்டு பிடிக்கும் சாரோட பாட்டு? ஆமாங்க சார், ஆமாங்க. எனக்கு எவரும் தெரிஞ்சப்போ அவர் சாங் கேட்டேன். அவதாரம் சாங் படம் இருக்குல்ல? ஆமா ஆமா. அதுல வந்து தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம், அருமையான பாடல் உண்மையிலே. ரொம்ப அதாவது ராஜா சாரை பிடிச்ச எல்லாருமே, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை, இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட அந்த பாட்டு பிடிக்குது. இப்போ 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி படம் வந்தாலும் இன்னைக்கு பிடிக்கிற அளவுக்கான கம்போசிங் இப்போ பண்ணுறாங்களே எல்லாம். இதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு, 1000 படம் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுலேருந்து தான் இப்போ நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய இசையமைப்பாளர்கள் ஏதாச்சும் கொண்டு வரணும். உண்மையிலே சார் தேங்க்ஸ் ஃபார் காலிங், இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாருங்கள். எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுது. குயிலே குயிலினமே அந்த இசையா கூவுதம்மா, கதையாய் விடுகதையாவதில்லையே அன்புதான். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில, திங்கள் வந்து தீண்டும் போது என்ன எண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, வண்ணங்களுக்கேற்றபடி எண்ணமெல்லாம் மாறுமம்மா. உண்மையம்மா உண்மைய நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே. அதான் சார், இப்போ யார் என்ன பாட்டு கேட்டாலும் ராஜா சார் பாட்டை மட்டும் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா கொட்டி கிடக்குது இணையதளங்கள். அதான் விஷயம். நான் இப்போ இன்னைக்கு வந்து காலர்ஸ் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஹலோ, ஹாய், வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. ராஜா ராஜாதான், ஓகே சார், ராஜா ராஜாதான் நிகழ்ச்சி. இசைஞானியோட பாடல்களை நீங்க டெய்லி கேட்டுட்டு இருக்கீங்க, கடந்த 3 நாட்களா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேவரேட்டான சாங், எல்லாருக்கும் ஒன்று இருக்குமே நமக்கு ஏதாச்சும் இந்த பாட்டு அப்படிங்கிற ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா சார்? அது நிறைய இருக்கும், அதை நீங்க ஒரு ஒரு நாளுமே சொல்லலாம். ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம டெய்லி போறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ம், ஏதாச்சும் ஒரு பாட்டு ஃபேவரட் சாங் சொல்ல போனீங்கன்னா நாயகன் படத்துல ஒரு பேசுறாங்க, பின்பாட்டு சேமையிலே தேரோடும் வீதியிலே. சரி, அப்புறம் சார், அப்புறம் நிறைய சாங் இருக்கு, பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் அப்படின்றது ரொம்ப மனசு வந்து யாருமே இல்லாத சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு 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 வித சோகத்துல இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆறுதலாகவும் ரொம்ப ரொம்ப நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாங். ஏன்னா அடிக்கும் போது யார் அடிச்சாங்களோ கேட்கும் போது அப்பாவும் இருக்க மாட்டாங்க, அம்மாவும் இருக்க மாட்டாங்க, தாத்தாவும் பாட்டு இருக்க மாட்டாங்க. இளையராஜா சார் அதான் அவரோட பிளஸ் பாடலாசிரியர் கொடுத்துட்டாங்க நல்லா. அது அப்படியே நீங்க தான் சொல்றீங்களா, கேட்கும் போது யார் அடிச்சாரோனா நம்மள அடிச்ச மாதிரியே இருக்கும். கேட்டிருக்கீங்களா? தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ, யார் அடிச்சாரோ, யார் அடிச்சாரோ, வளரும் பிறையே தேயாதே, இனியும் அழுது தேம்பாதே, அழுதா மனசு தாங்காதே, அழுதா மனசு தாங்காதே. தென் பாண்டி சீமையிலே மேலே எத்தனை பாடல்கள் இருந்தாலும் இப்போ சொல்லும் போது சார் எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். அதே நேரத்தில் சோகமாக இருந்தாலும் அந்த சோகத்துக்கும் பாட்டு கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக இசைஞானியால் மட்டும்தாங்க முடியும். ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நாம் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும், கொட்டுமழை காலம் உப்புவிக்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவுவிக்க போனேன், தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே, பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே, அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும். இணைப்பில் ஒரு காலர், வணக்கம்.
வணக்கம் ராஜா ராஜா தான் நான் உங்கள் சரவணன் எங்க இருந்து பேசுறீங்க சார் உங்க பேர் என்ன கேகே நகர்ல இருந்து மீனா பேசுறேன் கேகே நகர்ல இருந்து மீனா மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க மேம் நிகழ்ச்சி பார்த்துட்டீங்களா நல்லா போயிட்டு இருக்கா மனசாச்சும் ஏதாவது சொல்லுவாங்க சார் இந்த பாட்டு கேட்டனா கதாபதி படத்துல இருந்து சுந்தரி கண்ணா ஒரு செய்தி அந்த பாட்டு சார் அந்த அந்த பாட்டு போட்டுருவோம் ஏன் அந்த பாடல் உங்களுக்கு பிடிப்பதற்கான காரணம் என்ன லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு லிரிக்ஸ் நல்லா இருக்கும் வேற விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க பொதுவா மியூசிக்கரோட மியூசிக் மறக்கவே முடியாது நல்லா இருக்கும் ஆஹா நான் தான் சொன்னேன் இப்போ உள்ள அதாவது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்னா பாத்தீங்கன்னா பிரேமம்னு ஒரு படம் மலையாளத்துல வந்துச்சு அந்த படத்துக்கு இந்த படத்தோட கம்போசிங் எடுத்து அந்த ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறாங்க கொண்டாந்து மணமகளுக்கு பூங்குத்து கொடுக்க வருவார் முன்னாள் காதலர் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் பின்னாடி வந்துட்டு உண்மையிலே அப்படி ஒரு அருமையான பாடல் மீனா மேம் உங்களுக்காக பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது நல்லா கேளுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாருங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் இணைப்பில் இருந்து நன்றி சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி நானுனை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல செய்தி பேசிட்டே இருக்கிறோம் நிறைய காலர்ஸ் அவங்க மனசில் இருக்க விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சார் எங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கும் இதனால பிடிக்கும் இந்த சில பேர்னா அழுகுறாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு மனசுலையும் ராஜா சார் இருக்காங்க இப்போ அடுத்த காலர் அழைப்பில் இருக்காரு ஹலோ வணக்கம் ராஜா ராஜா தான் வணக்கம் சார் அள்ளித்துறை ராஜா 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 தான் பேசுறது அள்ளித்துறை ராஜா ஆஹா சியா சார் ரொம்ப பிடிக்கும் ஓகே நல்லா இருக்கும் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் உங்களுக்கு ராஜா சாரோட பாடல் எல்லாம் பிடிக்குமா லவ்வுக்காக கடலோட கவிதைகள் இதெல்லாம் இருக்கு அதே சோகப்பட்டு அம்மா அம்மா வந்து பிள்ளைக்கு ஒதுக்கி தனியா வச்சாக்க அடுக்குன்னு தனியா பட்டிருக்கு அதுல வந்து அந்த ஒரு அந்த காதி நம்ம அரண்மனைகளில் என் தாயினும் கோயில காக்க மறந்ததுன்னு சொல்லி அந்த வேலைலாம் இருக்கலாம் அவர் வாய்ஸ்லயே அவர் இசையிலேயே அவர் வாய்ஸ்ல வாய்ஸை கேட்டா நான் செம்மையா இருந்தது கண்டிப்பா என் தாயினும் கோயில காக்க மறந்திட்ட பாவி எடுக்கிலேயே எங்க இங்க இறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி எடுக்கிலேயே என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவி அடி கிளியே என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடி கிளியே என்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே எனக்கீரேழு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே அந்த பாட்டை கேளுங்க எப்படி ஒரு தாய் வளர்த்தாங்க அப்படிங்கிறத பாடல் வரிய விசுவலைசேஷனோட அதை நம்ம கேட்குறோம் கேட்கும்போது தன்னுயிர பட்டினி போட்டு என்னுயிர வளர்த்தவளே தன்னந்தனியாயிருந்து என்ன சேர்த்தவளே நோயால நாம் படுத்த நோம்பிருக்கும் ஆத்தா பெத்தவள தள்ளி வச்ச பாவத்துக்கு கிட்ட வந்து கொள்ளி வைக்க கூடலையே என்னை ஆற்றிடவும் தேற்றிடவும் அன்னை போல யாரு என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவி அடி கிளியே அதாவது ராஜா சார் பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சார் அதுக்கு மெயினான ரீசன் என்ன மனசுக்கு இதமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது எல்லா சுச்சுவேஷனுக்கும் பாட்டு கொடுப்பாங்க ஆனால் ராஜா சார் பொறுத்த வரைக்கும் ஒரு பாடல் காதல் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கூட பாட்டு கொடுத்தவர் அதுக்கு இடையில ஒரு காலர் வந்துட்டார் அவர்கிட்ட அந்த காதல் நம்ம கேட்டுருமே ஹலோ வணக்கம் எங்கேருந்து பேசுகிறீங்க வணக்கம் வணக்கம் அல்டிமேட் சார் நல்லா இருக்கீங்களா
பாடுங்களே சொல்லி வீடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே பாருங்க அவரு பாட ஆரம்பிச்சிட்டார் சொல்லி வீடு வெள்ளி நிலவே அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு. அந்த மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போறதுக்கு முன்னாடி அடுத்த காலர் வந்துட்டாங்க. சார் வணக்கம். திருச்சி பேசுறேங்க. ராஜா சார் ஏன் பிடிக்கும், எதுக்காவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா? நீங்க சின்ன வயசுல இருந்து அவர் கர்நாடகாரர் படம் எடுத்ததுலேருந்து எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் அவருக்கு. கர்நாடகாரன்ல அதில் உங்களுக்கு இப்போ நான் அதில் அந்த படத்துல காதல் பாடல் இன்னைக்கு வரைக்கும், அதாவது காதல் பாடனா அந்த பாட்டுக்கு இணையே இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு சொல்கிறாங்க, அது என்ன பாட்டு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு விட்டு ஒரு போகாது, அது ஒன்று, அது ஒன்று, வெரி குட். மாட்டு வண்டியில் போகிறப்ப ஒன்று பாடுவார். உண்மையிலே கரான் சார், நீங்கள் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. நீங்கள் டெய்லி ஃபோன் பண்ணுங்கள். எல்லா பாட்டு, அதாவது 1000 படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. நம்ம பாட்டு தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எப்படியும் ஒரு 15 வருஷத்துக்கு நான் நிகழ்ச்சி பண்ணலாம். அதனால் எந்த கவலையும் நீங்கள் தினமும் எங்களோட இணைந்துருங்க. அறம் டிவியை தொடர்ந்து பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அதை சொல்கிறாரு கரகாட்டக்காரன் படத்துலேருந்து சார் அப்படின்னா, எல்லா பாட்டையும் சுச்சுவேஷன்னா சொல்கிறாரு, பாட்டு வரி மட்டும் மறந்துட்டேன் சார் அப்படின்னாங்க. உண்மையிலே பாருங்கள், காதல் பாடல்னால் அதுவும் ராஜா சார் வாய்ஸ்லேருந்து அதை கேட்கும்போது உண்மையிலே எல்லோரும் சொல்கிறாங்க சார் நீங்கள் நல்லா பாடுறீங்க சார், சும்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லுங்க, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பாட்டை கேட்கும்போது இரவுகள் ரொம்ப இதமாக இருக்கும். வேல் விழிப்போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே, நூலிடைத்தேயும் நூவிலே நான் வரம் கேட்கும் கோயிலே, அன்னமே ஆ அன்னமே எந்தன் சொன்னமே உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே, தின்னமே மது கிண்ணமே அதில் பொன்மணி வைரங்கள் மின்னுமே, உன்னோடு எல்லை கொண்டோமே பெண்ணென்னும் கங்கைக்குள் பேரின்பமே, இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் தேவியே இன்னுயிரே. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இந்த படம் தொடர்ந்து தேட்டரில் ஓடிக்கிட்டே இருந்த கரகாட்டக்காரன் படம். ஏன் அப்படிங்கிறதுக்கு சொன்னால், டைட்டில் சாங்லேருந்து லாஸ்ட்டாக வரக்கூடிய அந்த மாரியம்மா பாடல் வரைக்கும் எல்லாமே ஒரு ஒருத்தரும் அந்த கதைக்கு அப்புறம் என்ன பாட்டு வரும், இந்த பாட்டுக்கு அப்புறம் என்ன, அந்த அளவுக்கு தொடர்ந்து படத்தை அந்த காலத்தில் தேட்டரில் போய் பார்த்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் தேட்டரில் போய் படம் பார்த்தோம், என்ன அதுக்கப்புறம் நம்ம என்ன டெக்கில் படம் பார்த்தோம், அதுக்கப்புறம் சிடியில் பார்த்தோம், இப்போ பென்ட்ரைவில் பார்க்குறோம், இன்னும் கொஞ்சம் நல்ல போஸ்டரில் மட்டும்தான் பார்ப்போம். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நேரம் இல்லை, எல்லோரும் வேக வேகமாக போகிறான். எல்லாரும் கேட்டால் இங்கே வேக வேகமாக போகிறோம், பைபாஸில் போயிட்டுருக்கான், இந்த வாரம் இந்த வாரம்னு செல்ல வச்சுக்கிட்டே போகிறான். எங்கேரா போகிறான் அப்படின்னா லாரியில் போயிட்டான் உள்ளே. ஏன்னா அவ்வளோ வேகமான வாழ்க்கையில் போவேணா, ராஜா சார் பாட்டை இடையில கொஞ்சம் நேரம் கேளுங்க, மனசை நிம்மதியாக இருங்க. ஏன் இதை சொன்னடான்னு அப்போ சொன்ன கரகாட்டக்காரன் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தில் இப்போ நான் ஒரு பாட்டு நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தோம், அதில் கவுண்டமணியை கூட டான்ஸ் ஆட வச்சுருப்பாங்க அந்த பாட்டு. அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த பாட்டு அதை இப்போ ரீமிக்ஸ் பண்ணி கூட அடுத்த ஒரு படத்தில் அதுக்கு ரைட்ஸ் வாங்கி ராஜா சார்கிட்ட கேட்டு அந்த படத்தை திரும்ப போட்டு அதே பாட்டை திரும்ப எடுத்தாங்க. அண்ணாச்சி என்ன எப்போதும் நீங்க தப்பாக என்ன வேணா, பொன்னால கெட்டு போவேணும் என்று ஆராய்ச்சி பண்ண வேணா, ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா, பப்பம் பப்பப்பம் வீட்டையும் மறந்து புட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா, மன்மதலீலையை வென்றவர் உண்டோ இல்லே இல்லே, மங்கையில்லாதொரு வெற்றியும் உண்டோ இல்லே இல்லே, மன்மதலீலையை வென்றவர் உண்டோ மங்கையில்லாதொரு வெற்றியும் உண்டோ, காதல் ஈடேற பாடு ஏன் கூட ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க,
பெருகெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க, விட்டுடு தம்பி அது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி, விட்டுடு தம்பி அது வேணாம் தம்பி, இத்தனை பேரு ஊடு உங்களை நம்பி. சாரப்பத்திய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம டெய்லி ஒரு மணி நேரம் பத்தாதுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஏன் இரவை இனிமையாக்கி கொண்டிருக்கக்கூடிய ராஜா அப்படிங்கிறோம். ஏன் இரவை இனிமையாக்குறாருனா, கண்ணை மூடிட்டு இப்போ இந்த பாட்டு ஏன்னா நாங்கள் கிளம்ப போகிறோம், நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு, நம்ம நானும் போகணும், வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும். ஆமாம், ஏன்னா திரும்ப போனாலும் நைட்டில் காலர்ஸ்னா கனவுல வராங்க, ரெண்டு மணிக்கு நேற்று எழுந்திரிச்சு உட்காந்து சார் ஏன் சார் அந்த பாட்டு போடலை அப்படின்னு ஒருத்தர் கேட்குற மாதிரியே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஷோவோட உள்ளே போயிட்டு ஒன்றிட்டோம். ஆனால் இந்த பாடலை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் தூங்க, நான் கிளம்புறதுக்கு நேரம் வந்துருச்சு, என்ன பாட்டு அப்படின்னா அப்படியே கண்ணை மூடிடுங்க, அந்த பாட்டை கேளுங்க, ரொம்ப உணர்வா. பச்சமலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்கோர ஏது நீ நந்தவனத்தேரு, அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணுரங்கு டோரி டோரி. பச்சமலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்கோர ஏது நீ நந்தவனத்தேரு. பாடலை தொடர்ந்து கேளுங்க. ராஜா ராஜா தான் மீண்டும் சந்திப்பு. நான் உங்கள் புதுக்கோட்டை சரவணன். டாடா பை பை, சி யூ, குட் நைட். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.